பொருளாதாரத்துல நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் தானே, இறைய தவிக்கிறோம் தானே நாங்கள். இதற்கு யார் காரணம்? உண்மையிலே கோட்டாபே ராஜபக்ச தான் காரணமா? இதை வெளியில இருந்து யாரும் இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உள்ள இருக்கிறவங்களே அதை சொல்றாங்க. உள்ளாண்டா ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவுக்குள்ள இருக்கிறவங்களே இந்த முழு பொறுப்பையுமே இந்த முழு பழியையுமே கோட்டாபே ராஜபக்ச மேல சுமத்தி அவட தலையில தூக்கி போட்டுட்டு அவர் தான் பிழை, நாங்கள் பிழை இல்ல, நாங்க சொல்றதை அவர் கேட்கல, மஹிந்த ராஜபக்ச சொல்றத கோட்டாபே ராஜபக்ச கேட்கல, இவர் என்ன வெறிய அனுபவஸ்தாளி, 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் இருக்கிற இவருக்கு, பாராளுமன்றத்திலேயே 50 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். அப்படியான ஒருவர் சொல்ற புத்திமதிய ஆலோசனைய கோட்டாபே ராஜபக்ச கேட்டிருக்க வேண்டுமா? கேட்டிருக்க கூடாதா? கேட்டிருக்க வேண்டும். ஆனா இவர் கேட்க இல்ல. பக்கத்துல வச்சிருக்கிற ஒரு ரெண்டு பேரை மட்டும்தான் அவர் நம்பினார். ஆலோசகர் என்ற பேர்ல அவருக்கு ஆலோசகர் ஆலோசகர்களாக இருந்து அவருக்கு ஆலோசனை வழங்கியவர்கள் இன்றைக்கு தேடி கூட கண்டுபிடிக்க முடியல. இப்படி எல்லாம் யார் யாரெல்லாம் கதைக்கிறாங்கன்னு சொல்லட்டுமா? நாமல் ராஜபக்ச, பவித்ரா வன்னி அரச்சி உள்ளிட்ட பலர், ரோஹித் அபயகுணவர்தன உள்ளிட்ட பலர் இந்த கருத்துக்களை இப்படி பதிவு செய்துட்டு இருக்கிறாங்க. மகிந்தானந்த் அலுத்கமகி, நான் சொல்லிட்டு போலாம், லிஸ்ட் சொல்லிட்டு போலாம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுகள் இருக்கிற உறுப்பினர்கள் இப்ப எடுத்திருக்கிற தீர்மானம் மிக தெளிவாக தெரிகிறது. நாங்கள் மீண்டல வேண்டுமாக இருந்தால் பலிக்கடாவாக கோட்டாபே ராஜபக்சவை கொடுத்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்துட்டாங்களோ தெரியல. இப்ப கூட கோட்டாபே ராஜபக்சவின் அரசாங்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட தவறான பொருளாதார முகாமைத்துவ தீர்மானங்களினால் மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாக கோட்டாபே ராஜபக்ச மீது, அவருடைய அரசாங்கம் மீது அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் கோட்டாபே ராஜபக்ச தான். அவர் தான் தலைவர். தலைவர் என்றால் பொறுப்பு கூற வேண்டும். அவர் தலைவராக இருந்து அவர் செய்ய வேண்டிய அதிகாரம் உடையவராக இருந்தார் எதையுமே. அப்போ அவர் செய்த ஒவ்வொன்றும் அவராக தீர்மானிக்கிறதா தான் இருக்க வேண்டும். அவர் சொன்னார், இவர் சொன்னார் சொல்றதெல்லாம் சரிவராதானே. கோட்டாபே ராஜபக்சவுக்கு அரசியல் தெரியாது, கோட்டாபே ராஜபக்சவுக்கு பொருளாதார அறிவு இல்லை. இப்படி கூட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனக்காரர்கள் சொல்கிறார்கள்.